ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு குடிச்சு அகாடமி தற்போது ஓகேங்களா, ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஓகேங்களா, ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆன்சர் கீயில் நம்ம சொன்ன மாதிரி சின்ன 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 கன்ஃபியூஷன்ஸ் ஓகேங்களா, ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு தான் ஆன்சர் கீ வெளியிடும் போது அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு சில விஷயம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம், ஆனால் கொடுக்கல. அந்த அது ஒரு கொஸ்டினுக்கு சரிங்களா, அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில ட்விஸ்ட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மாம்பழம் சம்மோடைய ஆன்சர் என்ன பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்சிஎம்ல ஓகே நிறைய கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், தமிழில் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆன்சர் கீ சொன்னாங்கல்ல, அதை என்னடாங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா. ரைட்டா, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு வந்திருக்கும். இங்கிலீஷ்ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி பீப்புளுக்காக, ஃபர்ஸ்ட் எதுவுமே பெரிய அளவு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை, இதெல்லாம் அதே கொஸ்டின்ஸ் தான், அதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தமிழில் பெரிய அளவு இல்லை, ஒன்று ரெண்டு தான். அதுவும் நம்ம சொன்னது மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த கொஸ்டின் தான் நிறைய கன்ஃபியூஸ். கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி ஓகே, அருளப்பன் ஓகேங்களா. அதே மாதிரி தேமானி, இது ஈஸி தான், இது மட்டும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி சொல்லிட்டு இருந்தாங்க, அருளப்பன் அதுக்கு ஆன்சரு. அதுக்கப்புறம் வேற புலமை பெருங்கிறது ஊவேசா தான், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம சோர்ஸோட சொல்லியாச்சு. நான் முத்துசாமி, இவு பஞ்சட் காமலை குணப்படுத்த கீழானது, கீழ்காய் நதி, கீழ்வாய் நதி, இது மூன்றுமே ஓகே. இந்த பா சிங்காரம் தினத்தந்தியில வேலை பார்த்தவரு ஓகே, அது உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகள், இது பழைய புக் சோர்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. செய்தி படம் தான் ஆன்சரு இதுக்கு. அதுக்கப்புறம் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலே சிறுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் தான் ஓகேங்களா. ஓகே, மீதி எல்லாம் ஓகே, சிரவண பித்ருபுத்தி அதுதான் ஆன்சரு ஓகே. மேற்படி இதுக்கு ஆன்சர் வந்து கூட்டு ரெண்டு மட்டும் தான் சரி ஓகே. இந்த ராஜாஜி மாப்போசி பற்றி ஒரு கொஸ்டின் வந்தது, அதுக்கு ரா இளங்குமாரனார் இதெல்லாம் ஓகே தான். ராஜசிம்மேஸ்வரம் கோவில்பா, இந்த இதுக்கு ஆன்சர் ஓகே. மேற்படி தமிழில் பெரிய அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் கேள்வி வந்து நமக்கு பார்த்த வரைக்கும் எதுவுமே கிடையாது ஓகே. இந்த சூழ் சூழ் சூழ், கருபம், சுற்றம், சபதம் ஓகேங்களா. அப்புறம் நேராக இங்கே வந்துட்டிங்கன்னா முல்லைப்பாட்டு, ஐ தலைவன், ஃபிக்ஷன், புனைவு, கத்தும் குயிதோசை, 11 அப்படின்னா 18, பாடை பாடை மாக்கள், பழமொழி பேசுபவர்கள் ஓகேவா. ரைட், அந்த இது சொல்லியிருந்தோம் மனோன்மணியத்தை பற்றி. கிளை கதை வந்து சிவகாமி சரிதம் வந்து சபதம் தான் ஓகே, மூணுமே சரி, 1, 2, 4 சரி தான் சொல்லியிருக்காங்க. வெண்பா கிடையாது ஆசிரியப்பா ஓகேவா. இதெல்லாம் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை, ஜிஎஸ்ல தான் சேஞ்சஸ் இருக்குது, ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸில் ஓகேவா. இதில் கூட பெரிய அளவுக்கு இல்லை நம்மளுடைய இதெல்லாம் ஓகே தான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹார்ஸு, பெரிய முக்கியமான கொஸ்டின் காமிச்சுனா காமன் ஹைகோர்ட்டு. அந்த ஒரு விலங்கை பற்றி கேட்டாங்கல்ல, இந்த விலங்கு வந்து எந்த மாநிலத்துடைய தேசிய விலங்கு, இது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கிசான் கிரெடிட் கார்டு லான்ச்சு ஆர்பிஐ அண்ட் நபார்டு தான் நம்ம சோர்ஸோடு சொல்லியிருந்தோம் ஓகேதா. பெரிய அளவுக்கு அது கன்ஃபியூஷன் எதுவுமே கிடையாது. ஏ அண்ட் ஆர் போத் ஆர் ட்ரூ, ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படி சொல்லியிருக்காங்க. சென்டர் ரெப்ரஸண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இந்தியன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி, மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறதுன்னு சொல்லிட்டாங்க, அது சரின்னு சொல்லியிருக்காங்க, இது ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சுந்தரம், பேரா சுந்தரம் பிள்ளை ஓகே. மேற்படி இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான், வேறு பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் கிடையாது. இது அதே தான் 3-5. இதில் அந்த எல்சிஎம் கொஸ்டின் ஒன்று வந்தது, அது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது ஓகேங்களா. இதாக இருக்குது இந்த கொஸ்டினு. எஸ் இந்த எல்சிஎம் கொஸ்டின் நிறைய பேர் ஏபி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் சொல்லியிருந்தாங்க ஓகே, நம்ம கூட அதுதான் சொல்லியிருந்தோம். ஆனால் எம்பின்னு வந்துருக்குது. இது நிறைய பேர் ஒரு லாஜிக்கலாக வந்து அதை நம்பர்ஸ் அப்ளை பண்ணி ஓகே, நான் நம்பர்ஸை தான் அப்ளை பண்ணி கூட சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எம்பி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டின், மாங்காய் சம் ஓகேங்களா, நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி ஓகே. அந்த சம் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 0, 20, 25 அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மூணு விதமாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அது ஃபைனலாக 25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நமக்கு நம்ம கொஸ்டின் ஓகேங்களா, அந்த மாநில விலங்கு. எஸ் இந்த பாருங்க, இதுதான் கொஸ்டின், இந்த கொஸ்டின் தான் சொல்லியிருந்தோம். பின்னொற்று எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டு வருதுன்னு சொன்னோம். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் சொல்லியிருந்தோம். ஆனால் ஆன்சருக்கு அவங்க மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இதை வந்து அடுத்த கட்டமாக கிளைம் பண்ணுவதற்கு ஒரு பாசிபிள் விஷயமா பார்க்கலாம். ஆனால் எப்போவுமே டிஎன்பிசி வெளியிடும் போது ஆன்சர் கீழே மாறுபாடு இருந்தால் டென்டேட்டிவ் கீழே மென்ஷன் பண்ணிடுவாங்க, இந்த தடவை அது கூட பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது பண்ணுறதுக்கே வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் கீ வெளியிட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டிஎன்பிசி லேட் இருந்திருக்காங்க ஓகே. மீதி எதுவும் பெரிய அளவு கன்ஃபியூஸ் இல்லை. இதுதான் ஆன்சருக்கு. நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருப்போம், அதில்
டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த ஆன்சர் கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஆன்சர் கீ சென்ட் பண்ணியிருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கட்டமாக ஏதாவது கன்ஃபியூஷன் தர மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிடுறீங்க. தேங்க்யூ.